அனைவருக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் கயல் கல்வியகத்தின் இனிய குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இன்றைக்கு காணவிருப்பது அதிகாரம் 34 நிலையாமை. பால் அறத்துப்பால் இயல் துறவரவியல் அதிகாரம் 34 நிலையாமை குறள் எண் 340. புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. இதன் விளக்கம், உடம்பிற்குள் ஒதுங்கி இருந்த உயிருக்கு நிலையான இருப்பிடமே இன்னும் அமையவில்லை போலும். அதாவது நாம் உடலானது உயிருக்கு வாடகை வீடு போன்றது. மீண்டும் நாளை ஒரு இனிமையான குரலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.